கடந்த வாரம் பகுதி பாகம் ஐந்து நாங்கள் பார்த்தோம். அதிலே பேராசன் அவர்கள் மனம் வேறு புத்தி வேறு. நாம் இந்த மனம் அல்ல புத்தி அல்ல, ஆனால் புத்தியின் உதவி கொண்டு மனதை கட்டுப்படுத்தலாம் என்றும், அத்தோடு நாங்கள் இப்படியெல்லாம் கல்வி பெறுகிறோம், கல்வி வந்து பயன்நிலை கல்வி, தன்னுணர்வு கல்வி, வாழ்க்கை கல்வி என்றெல்லாம் அதை பற்றி எல்லாம் விவரித்திருக்கின்றார். இன்று பாகம் ஆறில் இதை கூற போகிறார் என்று நீங்களும் கேட்பதற்கு ஆவலாக இருக்கின்றீர்கள், நானும் கேட்பதற்கு ஆவலாக இருக்கின்றோம். இதோ பேராசார் சுப்பிரமணியம் ராசரத்னம் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு முக்கியமான நேரத்துல அது சாப்பாடு முடிஞ்ச உடனே இந்த நேரத்துல வந்து கலந்து கொள்றதைட்டு மகிழ்ச்சி. எல்லாரும் உங்களாக வந்து பங்கு பற்றி கொண்டிருக்கிறீர்கள், அதற்குள்ள மிகுந்த நன்றிகள். சென்ற வாரம் நாங்கள் இந்த கல்வியால் இந்த இயல்பான உந்து சக்திகள் எங்களோட உடலை மனதால உடலை எல்லாம் மாட்டிக்கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் அவற்றை நெறிப்படுத்தி ஒழுங்காக்கி ஒரு ஒழுக்கத்திற்குள்ள கட்டுப்பாடாக அவற்றை செய்ய முடியும். அதற்கு மனதுக்கு ஊட்டப்படுற கல்விதான் முக்கியம் என்பதை பற்றி பார்த்தோம். அதில் அந்த கல்வியை பொறுத்தளவில் பயனில கல்வி அதை பற்றி சொல்லியிருந்தேன். அதாவது படித்த செய்திகளையும் செய்திகளை தன்னை நடைமுறை வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கும் கல்வி பயனில கல்வி என்று சொல்லியிருந்தேன். அதே போல தன்னுடர் கல்வி, ஒருவர் தான் கற்றும் விடயங்களை தந்த சொந்த பண்புகளோட ஒப்பிட்டு பார்க்கும் கல்வி தன்னுடர் கல்வி என்றும், வாழ்க்கை கல்வி வாழ்க்கையில ஒழுங்கீனம் இருக்கும், ஒழுங்கின்மை இருக்கு, நான் நினைச்சத்தை கொண்டு போக முடியாது என்ற லட்சியத்தை ஒவ்வொரு பேரும் மேலெடுத்து கொண்டு போறதுண்டா இலகுவான விஷயம் இல்லை. குடும்பத்துல குடும்ப அங்கத்தவர்கள் உட்பட சமூகம் உட்பட பல்வேறு தடைகள் அதுக்கு இருந்து கொண்டு இருக்கு. இவ்வாறான இதுக்கூடாக நகர்ந்து போய் நாங்கள் எவ்வாறு எங்களுடைய லட்சியத்தை அடைவது, நான் நினைச்சதை செய்து முடிப்பது என்பதை பற்றி நாங்கள் எங்களுடைய அறிவை பயன்படுத்தவனும், அந்த அறிவை பெறுவது கூட கல்வி கூடாகத்தான். இப்படியாக நாங்கள் எங்களுடைய உடல்சார் உந்து சக்தி என்ற விஷயத்தை பார்த்திருந்தோம். இன்றைக்கு நாங்கள் உயிர் சார் உந்து சக்திகளை பார்க்க போறோம். உயிர்சார் உந்து சக்திக்கும் நாங்கள் முதலாவது உயிர் வந்து உங்களுக்கு தெரியும் அன்பு, உயிருக்கு தேவையானது அன்பு, அந்த அன்பு தான் உயிருக்கூடாக நாங்கள் வெளிக்கொண்டு வரும் வெளிக்கொண்டு வரைக்குள்ள அந்த அன்பின் அடிப்படையில பல்வேறு விதப்பட்ட உந்து சக்திகள் உயிர்சார் உந்து சக்திகளாக பிறக்கின்றன. எல்லாத்துக்கும் பார்க்க முதலாவது இந்த உயிர் தன்னை பாதுகாத்து கொள்ள விரும்பும். உயிருக்கு ஒரு ஆபத்து வருது என்றால் பசிய கூட விட்டுட்டு அதை காப்பாற்றுறதுக்கு மனம் சிந்திக்கும், செயல்படும். அந்த உயிருக்கு ஒரு வில்லங்கம் வருது என்றால் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த உயிரை பாதுகாக்க திண்டிக்கும். இதுதான் உயிர், இதுதான் உந்து சக்தியின் அடிப்படை. இதாலதான் இங்க மனிதனுக்கு பயமும் உண்டாகும். மனிதனுக்கு பயம் என்ற ஒரு விஷயம் உண்டாகிறதுக்கு காரணம் இந்த உயிரை பாதுகாக்கிற இயல்பான ஒரு உந்து சக்தி மனிதனுக்குள்ள இருக்கு. உயிருக்கு ஒரு வில்லங்கம் வந்தால் அவன் இதையும் விட்டுட்டு அதை பாதுகாக்கிறதா முதல் வேலையா இருக்கு. அதுல இந்த எப்படி அந்த வில்லங்கத்தை எப்படி உயிருக்கு அது அழி வர போதும், அதுல இருந்து எப்படி தப்பிதான் ஓடுறது, எப்படி தப்பிக்கிறது, அந்த அந்த அடிப்படையில தான் மனிதனுக்கு இந்த உயிருக்கு ஆபத்து, உயிருக்கு ஒரு வில்லங்கம் என்ற அடிப்படையில தான் எங்களுக்கு பயம் கூட மனதில் பிறக்கிறது அடிப்படை காரணம். அப்ப இது இந்த அன்பால பிறக்கின்ற அந்த உயிர் சார் உந்து சக்தியில முதன்மையானது பாதுகாப்பு இருக்கு. அதுக்காக எங்களோட உடம்பு ஒரு ஆள் அடிக்க வந்தா கூட எங்களை அறியாம கைதடுக்கும் இயல்பூக்கம். அது அந்த இயல்பூக்கத்துக்கு காரணமே இதுதான், எங்களை பாதுகாத்து கொள்ற உணர்வு தானாக இந்த உடம்புக்குள்ள உயிரால ஊட்டப்பட்டிருக்கு, மனதாலே அதை கம்போஸ் பண்ணப்பட்டு கிடக்கு, எங்களுக்கு செலுத்தப்பட்டிருக்கு. இந்த இப்படியான இந்த விஷயங்களை உயிர் சாரோ அல்ல உடல் சாரோ இந்த உந்து சக்திகளை நாங்கள் சொன்னால் கல்வி கூடாக நாங்கள் நெறிப்படுத்தலாம். அது மனம் ஆசை இதாலே ஆசை புறக்கும். இந்த உந்து சக்திகளால உணவா உணவிலே ஆசை, எப்படி என்னென்ன உணவு எப்படி சாப்பிடலாம்னு ஆசைப்படுறாங்க.
ஆனால் அதுல யாருக்கு நல்லது அது கொடுப்பேன், அது டயபெட்டிஸ் போயிருந்தா இருப்பி சாப்பிட ஆசையா சாப்பிடலாமா, அந்த அறிவு தான் அதை கட்டுப்படுத்தும் சொல்லித்தரும். அப்ப அறிவு வலு முக்கியமான ஒரு பங்கை போக்குது. அப்ப இந்த இயல்பான உந்தி சக்திகளை போக்க மனம் தான் பெற்ற அறிவின் அடிப்படையில அது செயற்படும், அது சிந்திக்கும். தான் பெற்ற அறிவின் அடிப்படையில தான் அது சிந்திக்கும். அப்ப இந்த அறிவுகள் எப்படி படுறதான் நாங்கள் இருக்குங்கள் பார்த்தாங்க. ஐம்பொறிகளாலும் நாங்கள் உணர்றோம், அன்பொறிகளாலும் அறிவை பெறுகிறோம். கண்ணாளுக்கு பார்த்து படிக்கிறோம், காதால கேட்கிறோம், உங்கள உணர்வு பட்டறிவு மூலமாக பட்டறிவு, இதெல்லாம் பொறிவாயில்களால் தான் தெரியும். அதான் ஒரு திருக்குறள் சொல்லுவார்கள், பொறிவாயில் அந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நெடுவாழ்வே. இந்த பொறிவாயில் அஞ்சாலும் பெற்றுக்கொள்றத பொறிவாயில் அந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க, எல்லாத்தையும் அதை எடுக்கப்படக்கூடாது அறிவு, அண்டா மனுஷன் குழப்பி போடும். அப்ப பார்க்கறதே எல்லாத்தையும் நாங்கள் பார்க்க தேவையில்லை, சுவைக்கிறதா எல்லாத்தையும் சுவைக்க தேவையில்லை, கேட்கிறதா எல்லாத்தையும் கேட்க தேவையில்லை, இதை கேட்கவனும் இதை பார்க்கவனும். அதான் அந்த மகாத்மா காந்தியின் அந்த குரங்கு பொண்ணு, கண்ணை மூடினது, காதை பொத்தினது, வாயை பொத்தினது போன்ற. அப்ப இது இது அது கூடாது, இது என்றது நாங்கள் நெறிப்படுத்தி எது எதை பார்க்கலாம், எது எதை கேட்கலாம், எதை செய்யறது நல்லது அண்டதை, அதுவே அதே ஒரு பெரிய அறிவு கூடம், அந்த அறிவு பெற்றிருக்கவன். அதுதான் பொறிவாயில் அந்தவித்தான், அந்தவித்தான் என்றால் சில பேர் திருக்கோள்ல கூட இது கடுத்தது விதம் பொறிவாயிலாவார உணர்வுகள் அடக்கினவன் அடக்க சொல்லி எழுத்துக்கொள்ளு அவிக்கிறது. இப்ப சோறை அவிக்கிறோம், அரிசியை அவிச்சு சோறாக்குறோம், பதமாக்கி உண்ணுறோம், எங்களோட உடம்புக்கு ஏற்றதாக மாற்றுறதான் அவிக்கிறது. மோதகத்தை அவிக்கிறோம், கிழங்கை அவிக்கிறோம், அதை எங்களுக்கு ஏற்றதாக உடம்பு ஏற்றுக்கொள்ள முடியதாக தயாரிக்கிறதான் அவிக்கிறது. அதுதான் இந்த திருவள்ளுவர் சொல்றார், பொறிவாயில் அடக்க சொல்லி நீ அவிச்சு என்றா கால் எதை கொடுக்க வேணுமோ, அதுக்கு எதை கொடுக்க வேணுமோ, எதை கொடுத்தா நல்லதோ அதை கொடுத்தியண்டா நீ ஒன்றும் அங்கே அடக்க தேவையில்லை. அதுவே உங்களுடைய ஆழ்மன்றத்தில் போயிருந்து அதை நெறிப்படுத்தி கொண்டு வருது, இதுதான் ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை மனதுக்குள்ள கொண்டு வரும், மானிடத்துல கொண்டு வரும். அந்த ஒழுக்கத்துக்கு தீர்வு கெடுகிறதுக்கு காரணம் இந்த பொறிவாய்கள் கூடாக நாங்கள் வழங்கப்படுகின்ற அறிவு எங்களுக்கு வித்தியாசம், எங்களுக்கு தேவை இல்லாதவர்களை நாங்கள் சூழல் எங்களோட சூழலால அறிய வேண்டிய தேவை இருக்கு, அறிஞ்சு கொள்றோம், மனதுக்குள்ள போகுது. அதால அந்த மனம் தான் பெற்ற அறிவில தடுமாற்றங்கள் நிறையவே இருக்கு. அப்ப இந்த அது போலதான் இந்த இது வில முக்கியம் அந்த அறிவை நாங்கள் நெறிப்படுத்தி பிள்ளைகளுக்கு கொடுத்து அது கூடாத ஒரு ஒழுக்காற்று வாழ்க்கையை அவர்கள் மேற்கொள்ள செய்கிறது, நாங்கள் மேற்கொள்றது, நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கிற மாத்திரமில்லை, நாங்கள் வாழ்ந்து காட்டுற முறை அவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கு. இப்படியாக இது ஒரு முக்கியமான விடயம், நாங்கள் அதை தெரிஞ்சு கொள்றது. அதோட இந்த உயிர் அண்டது உயிரோட இந்த ஆசைகள் எங்களை ஆட்சி படைக்கிற சாமான்கள் எங்களுடைய சமய வழியிலே சொல்லி இருப்பினோம். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உயிரோடு ஆணவம் கர்மம் மாயமும் மலங்கள் இருக்குன்னு சொல்லி அது உயிர் புறக்கேக்கலே அதோடே ஒட்டி புறக்கிற ஒரு சாமான்னு சொல்லி அது அதோடே ஒட்டி புறந்திருக்கு. அப்ப இந்த ஆணவம் கர்மம் மாயின்ற இயல்பு என்னன்னு சொல்லி சொன்னால் இது வந்து இந்த தன்னுடைய அந்த உயிர் அன்பால பெறுகிற இந்த இதால ஆசைகளை பிறப்பிச்சு அதால பற்றுள்ளம் வரும், நன்றி வரும், இரக்கம் வரும், துக்கம், கோபம், கடமை, அன்பு, காதல், இதுகளெல்லாம் பிறக்கும். மனித இனம் தனித்து வாழ முடியாத ஒரு சூழலை மனிதர் என்பது தனித்து வாழ விரும்பாத ஒருவர்களாக உருவாக்கும். இப்ப நாங்கள் ஒவ்வொருவரும் தனித்து வாழ விரும்ப மாட்டோம், தனித்து வாழ விரும்பாமல் இணைந்து கூட்டமாக ரெண்டு பேராதல், மூன்று பேராதல், பத்து பேராதல், கூடி வாழ்ற ஒரு இயல்பை மனிதனுக்குள்ள பிறப்பிக்குது. அது காரணம் இந்த மும்மடங்கள் தான். இந்த வளங்களை நீக்கிதான் நீங்கள் தனியே போய் இவையில இருக்கலாம்.
அப்ப அது அது இல்ல, அந்த வளங்களோடய இப்படி கூடி வாழ வேணும். அவர் கூடி வாழைக்கல எங்கள்கிட்ட அந்த கூடி வாழ்ற நிமித்தம் அன்பின் நிமித்தம் இரக்கம் தோன்றும், துக்கம் தோன்றும், கடமைகள் தோன்றும், தியாகம் தோன்றும், காதல் உணர்வு தோன்றும், பற்றுள்ளம் தோன்றும். இதெல்லாம் உங்களோட மனதில் பிறக்கும். அந்த இதெல்லாம் உங்கள்கிட்ட பிறந்து கொண்டே இருக்கும். இதுக்கு காரணம் அந்த எங்களோட நாங்கள் பிறப்போம். எங்களோட சமய வழிபாட்டால் எங்களோடு பிறந்த ஆணவம் கர்மம் மாயை தான். அதன் மூலமாக எங்களுக்கு இந்த இயல்பான உந்து சக்தியில் அடைவதற்கான ஆசைகள் தூண்டப்படும். அப்ப அந்த ஆசைகள் தூண்டி வரைக்கில் அவற்றை ஒழுங்காக நீராக நெறிப்படுத்தி வாழ்றது வலு முக்கியமான ஒரு ஒரு அம்சமாக, முக்கியமான விடயமாக பார்க்கப்படும். அப்ப உதாரணமாக உயிருக்கும் உடலுக்கும் சேர்ந்த பல உணர்வுகள் இருக்கு. உயிர் உயிரான உயிர் உந்து சக்திகள்ல தான் அன்பு பிறக்குது, அன்பு உருவாக்குது. அந்த அன்பால் தான் காதல் நல்லது. காதலால் தான் அந்த பால் உணர்வை நாங்கள் கட்டுப்படுத்தணும். பால் உணர்வுக்கான ஒரு வழியை தோற்றுவிச்சு கொண்டு போகணும். இதால தான் குடும்ப அமைப்பு முறை எங்களுக்குள்ள தோன்றும். குடும்ப அமைப்பு முறையை தோற்றி அது ஒரு வாழ்க்கையை நெறிப்படுத்தி வச்ச ஒரு சமூகமாக பண்டைய சமூகம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை மாறிக்கொண்டு போகும். நாங்கள் எல்லாம் குடும்பமாக வாழ்றது சுமையாக இருந்தாலும் எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கடமை. கடமைன்றதே சுமை தான். ஒரு இப்படி நடக்க வேணும், இப்படி வாழ வேணும், இவ்வளவு கடமைகள் இருக்குது, இதை செய்ய வேண்டும்ன்றது ஒரு கடமைன்றது ஒரு சுமை. எல்லாருக்கும் கணவனுக்கு மனைவிக்கு என்ன கடமை, பெற்றோருக்கு செய்ய வேணும், சகோதரர்களுக்கு செய்ய வேணும், பிள்ளைகளுக்கு செய்ய வேணும், அன்றது ஒரு கடமை. அது ஒரு சுமை. அதுல இயலாமல் போகலாம். அதுகளெல்லாம் எங்களை உள்ளத்தையும் எங்களையும் பாதிக்கும். எங்களால் இயலாமல் இருக்குது. இது ஒரு சுமையாக இருக்கு. ஆனாலும் மனிதன் இது ஒரு சுகமான சுமையாக சுமந்து கொண்டு இந்த மனித கூட்டம் வந்து கொண்டு இருக்குது. இதை சுமை ஒரு சுகமான சுமையாகவே இந்த குடும்ப அமைப்பு முறையில் இருந்து கொண்டு அந்த சுமை தான். அந்தாலும் அது சுகமான சுமை, அது இன்பம் இருக்கு. அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இன்பமாக நகர்ந்து கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு முறையில நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு அந்த வாழ்வு ஒழுங்கில போயிடக்கூடியதாக இருக்கோ என்றால் அது ஒரு கேள்விக்குறி. அந்த இன்பமான சுமைகளை பெறுவதற்குத்தான் நாங்கள் ஒரு ஒழுக்கத்தை இந்த நெறிகளுக்கூட திருக்குறள் சொல்லி இருக்குது, எத்தனையோ பாடல்கள் சொல்லி இருக்குது, எத்தனையோ அறிவுரைகள், இதுகளை கூடாக நாங்கள் வாழ்கிற முறைகளை நாங்கள் வகுத்து ஒரு ஒழுக்கத்தை போய் நம்ம பார்க்கிறோம். அந்த ஒழுக்கம் என்றால் என்ன, ஒழுக்கம் என்றால் என்ன, எங்களால இதை எப்படி வாழ வேண்டும் என்று மனிதன் உருவாக்கி கொண்டதான் ஒழுக்கம். ஆனா காலவெள்ள ஓட்டத்துல அந்த ஒழுக்கங்கள் எல்லாம் பல்வேறு வடிவங்களை எடுத்துக்கொண்டு போவோம். நாங்கள் நேற்று இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒழுக்கம், இதுதான் ஒழுக்கம் என்று எங்களோட தலைமுறைக்கு, எங்களுக்கு எங்களோட பண்பாடு, எங்களுக்கு எங்களோட ஆழ்மனதில பதியப்பட்ட விஷயங்கள் அடுத்த தலைமுறைக்கு அப்படி இல்லாமல் இருக்கு. அப்ப அதுதான் இந்த தலைமுறைக்கிடையிலே உள்ள முரண்பாடு எங்களுக்கு இல்ல தோன்றதுக்கு அடிப்படை காரணம். நாங்கள் நீ இப்படித்தான் நடக்கணும்ன்ற பிள்ளைகளுக்கு சொல்ற மாதிரி பிள்ளைகள் அது ஏக்கத்தை யாரும் இல்லாமல் இருக்கு. ஏனென்றால் பிள்ளைகளுக்கு ஊட்டப்படுற அறிவு பல விதத்தில் நாங்கள் என்னதான் நெறிமுறைகளை சொல்லி வைத்தாலும் இந்த உலகத்தோடு ஒட்டி வாழ், உலக இயல்பு இன்றைக்கு வந்து உலகத்தில் எங்கு நடக்கிறதெல்லாம் தெரியும், எங்கெங்கே நடக்குது, எப்படி வாழுகிறார்கள், அந்த வாழ்க்கை முறை எப்படி அமைச்சு கொள்ளுவோம் அன்றதெல்லாம் அவர்களுக்கு தெரியுது. அவர்கள் அதை நோக்கி நகர்ந்து கொண்டு போகிறார். இப்போ இயல்பான இந்த உடல் சார்ந்து சக்தியில் உள்ள பாலுணர்வு எடுத்துக்கொண்டால் நாங்கள் குடும்பமாக திருமணம் முடிச்சு குடும்ப அமைப்போட இல்லறத்திலிருந்து வாழ்றது அதுதான் சிறந்தது இல்லற வாழ்க்கை என்று சொல்லி நாங்கள் வகுத்து வச்சிருக்கிறோம். எங்கிட்ட ஒரு பிள்ளை நாளைக்கு திருமணம் வேண்டாம் அல்லது திருமணம் ஓரினை சேர்க்கையே அந்த பிள்ளை செய்ய விரும்பும், எங்களுக்கு அதை ஏற்புடையது இல்லை, நாங்கள் இதை ஏற்க மாட்டோம். அந்த ஓரினமாக நாங்கள் வாழ, ஏன் பெண் ஆணை கட்டி வைக்கணும், ஆணோட நாங்கள் வாழும், பெண் பெண்ணோட வாழ்வோம் அன்றைக்கு கூட அந்த பிள்ளைகள் வரும். உலகத்திலே அப்படி
அப்படி அறிவு இருக்கிறது, அப்படி இருக்கிறது, அப்படி வாழ்க்கை முறை இருக்கிறது அவர்கள் பார்க்கிறார். அப்ப நாங்கள் என்ன என்னதான் அவை இந்த ஆள் மனதில் கொடுத்து வச்சாலும் அதை உடைச்சு கொண்டு போடுறது சூழல் உருவாகலாம். இதுதான் அந்த தலைமுறைகளுக்கு இடையில அப்ப எங்களோட வாழ்க்கை முறையில அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அங்க முரண்பாடுகள் தோன்றும். அது மாத்திரம் இல்லை, இப்ப நீங்கள் அறிஞ்சிருப்பீர்கள், ஜப்பான்ல கூட இப்ப 50% ஆட்கள் திருமணம் செய்ய தயாராக இல்லை. ஏன்னு சொல்லா திருமணத்தால நாளைக்கு பிள்ளை பிறக்கிறதும் அந்த பிள்ளைகளை பராமரிக்கிறதும் ஒரு குடும்பங்களை போயின்றதும் இதெல்லாம் தேவையில்லாத சுவை. அவர்கள் தங்களுக்கு விரும்பின ஒருவரோட சந்தோஷமாக அன்ப பரிமாறி போய் இப்ப எல்லாம் ஒருமிக்க லிவிங் டுகெதர் கூட இல்லை. ஜப்பான்ல எல்லாம் அவரங்கே தண்டை பிள்ளை பெரியவா தண்டை பிள்ளை இருப்பு, தண்டு பேருக்கும் நல்ல அன்பு பரிமாற்றம் கருத்து ஆளையால் புரிந்துணர்வு இருப்பு, சந்திப்பார்கள், கூடுவார்கள், இன்பமாக பொழுது கழிப்பார்கள், அவர்கள் போவார். அப்படி வாழ்க்கை முறை சிறந்ததுன்னு சொல்லி இந்த ஜப்பான்ல 50% இளம் தலைமுறை வாழ துவங்கிது. இது இப்படியாக சமுதாயம் எங்க போகுது, எப்படி வாழுது, இது எது சரிபுலி என்று சொல்றதே மிக கடினமானது. அப்ப நாங்கள் சில இந்த இயல்பான உந்து சக்தியில போக்கிக் கொள்றதுக்கு நாங்கள் வகுத்து கொண்ட சில வழிமுறைகள் அடுத்த தலைமுறை ஓட அவர்களுக்கு அவர்களுக்கு சூழலால கற்பிக்கப்படுற பாடம் போதனைகள் அவர்கள் கேள்விப்படுறதுகள் பார்க்குறதுகள் இவற்றின் மூலம் மாற்றமடைஞ்சு கொண்டு போகலாம், மாற்றமடையலாம். அப்ப அதை நாங்கள் ஒரு மான பிரச்சனை அவமானமாகவும் எடுக்கக்கூடாது, எடுத்து நாங்கள் எங்களை வருத்தி கொள்ளவும் கூடாது, எடுக்கிறதும் தப்பு. ஆனால் அந்த உணர்வு எங்களுக்கு அந்த அறிவு எங்கள்கிட்ட இல்லை, தலைமுறைகள்கிட்ட இல்லை, மூத்த தலைமுறைகள்கிட்ட இல்லை, எங்கள்கிட்ட அது இல்லை. அதை நாங்கள் ஒரு பெரிய வாட பிரச்சனை மாதிரி எடுத்துட்டுவோம். அப்படி இல்லை, அவன் ஒரு களவெடுத்தால் மான பிரச்சனமா இருக்கலாம், அவன் ஒரு தடவை கெடுத்தால் மனப்புறத்துமா எடுக்கலாம், ஏமாத்திதான் எடுக்கலாம். சமூக வாழ்க்கையில அவன் நேர்மையாக வெறி தவறாமல் வாழ்ந்தான் என்றால் அவன் மனுஷனாக வாழ்றான். அவன் தன்னுடைய இயல்பான உந்து சக்தியை போக்கிக் கொள்ளத்தான் தான் தனக்கு ஒரு பாதையை வகுத்துக் கொள்றான். நாங்கள் அதைத்தான் ஒழுக்கம் கெட்டு வந்து பார்க்கிறோமா? இல்லை, அது அவனுடைய இயல்பான உந்து சக்தியை போக்கிக் கொள்றதுக்கு அந்த ஒருவன் அவன் ஒரு நெறிமுறையை தனக்கு வகுக்கிறான். நான் ஓரினமாக வாழ விரும்புறேன், அல்லது நான் ஒரு ஃப்ரெண்டோட வாழ்ந்துட்டு போறேன், என திருமணம் வேண்டாம். ஆனால் அப்படி வாழ்ற ஒரு பெண்ணும் ஆணும் சமூகத்துக்கு மிகவும் தொண்டு ஆற்றுவர்களாக, சமூக சேவை செய்கிறவர்களாக, மற்றவர்களை மதிக்கக்கூடியவர்களாக, சமூக நெறிமுறையை மீறாதவர்களாக, குடும்பத்தில் இருந்தோண்டு களவு போய் மாற்றி சுத்து பத்து எல்லாம் செய்வதில் பார்க்க இவன் ஒழுக்க நெறியோடு அவன் வாழ்றவனா இருப்பான். அப்ப நாங்கள் இரண்டுக்கு முறையிலே ஒரு வேலி போட்டு பார்க்க வேண்டிய தேவை இன்றைக்கு உலகில இருக்கு. என்ன, இந்த இயல்பான உந்து சக்திகளை அவனவன் தண்டன் விருப்பத்தோட போக்கிக் கொள்றதும் உலகத்தோடு ஒட்டி வாழ்றதுக்கு தேவையான பணிகள் சிறப்புகள் மற்றவர்களோடு சேர்ந்து வாழ்க்க நாங்கள் பேண வேண்டிய பண்புகள் ஒழுக்கங்களை மீறாமல் இருக்கிறதும் கண்டு வேறு அத்தியாயமாக நாங்கள் சீர் தூக்கி பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஆனால் இந்த வேறு சமூகம் அப்படி பார்க்கவே இல்லை, பக்குவமும் சனத்து மக்களுக்கு இல்லை. ஏனென்றால் பாரம்பரியமாக எங்களுக்கு ஊட்டப்பட்ட ஒழுக்கம் என்றது இதையும் கலந்துதான் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய ஆய்வுக்குரிய ஒரு விஷயம் சமூகம் சார்ந்து. இது இப்ப நான் சொல்றதான் முடிவு அல்ல, நீங்கள் நினைக்கிறதான் முடிவு அன்று இல்லை, இது ஆய்வுக்குள்ள ஒரு விஷயம். ஆனால் இப்ப ஜப்பான்ல 50% அப்படி வாழ்கிறார்கள் என்றால் அவர்கள் என்ன களவெடுக்கிறார்களா, பொய் சொல்கிறார்களா, ஏமாற்றுகிறார்களா, அந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு குந்தகம் விளைக்கிறார்களா, அல்லது தன்னோட குடும்பத்தின் வளர்ச்சிக்கு குந்தகம் விளைக்கிறார்களா? இல்லை, அவர்கள் அப்படி வாழ்ந்துட்டு போறார். அது அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்று சொல்லி போட்டு பொது வாழ்வில் அவர்கள் சரியா இருக்கிறார். இது பெரிய பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. இது ஒரு ஆழ்ந்து சிந்திச்சு நாங்கள் செயற்பட வேண்டிய ஒரு விஷயமாக இது காணப்படுது.
இப்படியாக இதை பற்றி எல்லாம் நாங்கள் எங்கட கல்வியில எங்கட நெறிமுறைகள்ல நாங்கள் கொடுக்க வேணும். அப்ப நாங்கள் இதுவரை காலம் வகுத்து வச்சதுதான் அந்த வழியில தான் போகலாமா, அதுதான் சரியானதா என்றால் கால ஓட்டத்தோட சூழலுக்கேற்ப இந்த விஷயங்கள்ல நாங்கள் மாற வேண்டிய தேவை இருக்கிறோம். ஆண்டவர் கூட சமூகம் சிந்திக்கணும், இதெல்லாம் வாழ்வியலோடு ஒட்டின விஷயங்கள். ஆனா இந்த மாற்றங்களை உடனே சமூகம் ஏற்றுக்கொள்ளார், அதை மீண்டும் மீண்டும் அதுல உள்ள நன்மை தின்மைகளை பார்க்கும், அதால வர நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அந்த பார்த்து, இல்ல நாங்கள் இந்த மாற்றம் தப்பு, பழைய நிலைக்கு நாங்கள் இருக்கிறதான் சிறப்பு என்றதெல்லாம் கூட வரும். இதை போல இந்த நாங்கள் உணவில பல விஷயங்களை நாங்கள் கைவிட்டுட்டவிஞ்சு, நாங்கள் உணவில நாங்கள் பல எங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான சீரகம் மிளகம் அல்லி இதுகள் எல்லாம் மிஞ்சி இதுகளை சேர்க்கிறத கூட பல அடுத்த தலைமுறை தண்டை சாமியெல்லாம் இல்லை விட்டுடுது. ஆனால் ஒரு புரியான ஒரு சந்த கொரோனா வந்த மாதிரி ஒரு தேவை நிர்பந்தம் வரைக்கும் அதுகளை பற்றி உணர்ந்து கொள்றாரு, அதன் சிறப்பை படிக்கிறார்கள், திருப்பி போறார்கள் அதுக்கு அதை நோக்கி. எனவே ஒரு கால ஓட்டத்துல சில காலங்கள்ல ஒவ்வொன்றும் இப்படியாக ஒரு வேறு ஒரு பாதைக்கு போய் பார்த்து அந்த சமூகம் பட்டறிவின் கூடாக திரும்ப ஒரு மாற்றத்துக்குள்ள உட்படுத்தப்படும். இதுதான் சிறந்தது, இப்படித்தான் வாழவும் அப்படின்னு சொல்லி. இப்ப எங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முதல் ஓரிடங்கள் தீர்மானம் செய்வது சட்டப்படி இல்லை, இந்த பல நாடுகள் சட்டப்படி அங்கீகரிச்சது. நாளைக்கு ஃபியூச்சர்ல இதால எங்களுடைய சமூகத்துக்கு நல்லது இல்லை என்று கண்டால் அதை பழையபடி தடை பண்ணலாம், அதுலேருந்து அவர்களே மாறிக்கொள்வார்கள். அந்த அப்படி வாழ்வர்களால ஏற்படுற சிக்கல்களை பார்த்து அது நல்ல வாழ்க்கை இல்லையென்று சமூகமே தீர்மானிச்சு. அப்படி இருந்தால் அதை பற்றியா தெரியாது, அப்படி இருந்திருந்தால் அதை சமூகம் தீர்மானிச்சு. அப்ப ஆனபடியினால் இதுகளை இப்படியான விஷயங்கள் இந்த இயல்பான உந்து சக்திகளை நாங்கள் போக்கி கொண்டு போறத எங்கட சிந்தனைக்கும் அடுத்த தலைமுறை இந்த சிந்தனைக்கு முறையில பெரிய வேறுபாடு இருக்கும். இந்த வேறுபாடு எங்கள்கிட்ட இந்த வேறுபாடு காரணமாக நாங்கள் எது சரி பிழை என்பதை கண்டுகொள்ள முடியாது. ஆனால் இவர்களுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை தீர்வும் காணக்கூடியது கல்வி. கல்வி என்றால் படிக்கிறது மாத்திரம் இல்லை, இதுகளை பற்றிய இந்த சமூகங்களை பற்றிய ஸ்டடி ஆய்வுகள் இந்த சமூகங்கள் இந்த வாழ்க்கையினால் ஏற்படுகின்ற இடத்தாக்கங்கள், பொதுவான சமூகத்தில் ஏற்படுற இடத்தாக்கங்கள், அவர்களுடைய வாழ்க்கைகள் சிறப்பாக அமைதா இல்லையா, இப்படியான ஆய்வுகள் மூலம் அந்த சமூகம் தன்னை மீண்டும் மீண்டும் நிவர்த்தி செய்து கொள்ளும். அது அது நடக்கும், அது நிச்சயமாக நடக்கும். அது அப்படி நிவர்த்தி செய்துதான் இப்படியான விழுமியங்கள் தமிழ் உலகில் தமிழர் மத்தியில் படைக்கப்பட்டது. ஆனபடியினால் தமிழர்களுக்கு மத்தியில படைக்கப்பட்ட இந்த உணர்வுகள் தப்பானதான் இல்லை, அது மாற வேண்டும் மட்டும் நான் சொல்ல இல்லை. ஆனால் அதை போதிய அளவு நாங்கள் அதன் உண்மகத்தன்மை அது வாழ்க்கைக்கு எவ்வளவு சிறந்தது என்பதை முறைப்படி நாங்கள் கல்வி கூடாக கொடுக்காததினால் தான் இன்றைக்கு உலகிலே இப்படியான விளைவுகள் ஏற்பட்டிருக்கு. அதைத்தான் சொல்லுவார். இது எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த தமிழ் சமூகம் வாழ்ந்து இப்படித்தான் வாழ வேண்டும் அந்த வாழ்க்கை நெறிமுறைகளை பகுத்திருக்கு. அந்த நெறிமுறைகள்ல மீறி இன்றைக்கு சமூகத்துல சமூகம் இயங்க துவங்கிட்டு, நீங்கள் மலேசியாவுக்கு போனீங்கள் என்றால் இங்கிலாந்து போனீங்கள் என்றால் திருமணம் தேவை வேண்டாம், திருமணம் ஆகாத ஆண் பெண்கள் நிறைய இருக்கிறார்கள், கைநாள் பாக அங்கெல்லாம் நிறையவே இருக்கிறார்கள், நிறைய பேர் இருக்கிறார். அப்ப இது இதால வரக்கூடிய இடத்தாக்கங்கள் அப்படியான முடிவுக்கே அவர்கள் மாறார்கள் என்றதெல்லாம் காரணம் அவர்களுக்கு இதை பற்றிய சிறப்பியல்புகள் சொல்லப்பட இல்லையா, அல்லது அவர்கள் இந்த இதை ஒரு சுமையாக பார்க்கிறார்களா, அல்லது அப்படி வாழ்வதுதான் இன்பம் கொண்டு வாழ்கிறார்களா, இவற்றுக்கெல்லாம் நாங்கள் அடிப்படையில ஆரம்பத்திலிருந்து சிறு வயதிலிருந்து இந்த நெறிமுறைகளை நாங்கள் போதிக்காமல் விட்டது ஒரு நீண்ட வரலாற்று தன்மை. அது போதிச்சிருந்தவென்றால் அந்த பிள்ளைகள் கட்டாயம் அது தன்னுடைய வாழ்க்கை முறை அப்படித்தான் இருக்கும் என்பது தன்னுடைய மனதில் கொண்டிருக்கும்.
அந்த வாழ்க்கை முறையை பற்றி நாங்கள் சொல்லி இல்லை, படிப்பிக்க இல்லை, இந்த கல்வி அவர்களுக்கு கொடுக்கவில்லை, அது இந்த சிறப்பாக கொடுக்கவில்லை. அதால இன்றைக்கு எங்களுடைய சமூகத்தை, எங்களுடைய சமூகத்தில் என்ன, உலகத்தில் உள்ள பல சமூகங்களும் அப்படி இருக்கிறதால அந்த தாக்கங்களும் எங்களுடைய சமூகத்தில் நிறையவே காணப்படுது. நான் எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கேன், மலேசியா, சிங்கப்பூர், பர்மா, இந்த நாடுகளெல்லாம் நிறைய இருக்கு, நிறைய நிறைய இந்த தாக்கங்களை காணக்கூடியதாக இருக்கு. இங்கிலாந்துல கூட நிறைய இருக்கிறத காணக்கூடியதாக இருக்கு. இது பற்றி நாங்கள் சிந்திக்கணும். ஆனபடியினால் எங்கட வாழ்க்கை முறை சிறந்தது, குடும்ப அமைப்பு முறை சிறந்தது, மனித குலத்துக்கு தேவையானது. ஆனால் அதை விட்டு இப்படி எங்கள் சமூகம் விலத்தி போ கொண்டிருக்கிற சூழல் எங்கட பிள்ளைகளுக்கு நாங்கள் வெற்றி வடிவாக நெறிப்படுத்தி கொடுக்காத்தால வந்த சிக்கல் இவற்றையெல்லாம் எங்கட கல்விக்கூடாக அவர்களுக்கு கொடுக்கணும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த முறை நாங்கள் இதை விட்டுட்டு அங்கால நகருவோம். பண்பாட்டை இந்த தோற்றத்தை பற்றி நாங்கள் அங்கால நகர்ந்து பேசுவோம். இந்த முறையோட இதை நிறுத்தி கொள்வோம். அடுத்த முறை தொடர்ந்து சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு சசி. நன்றி பேராசன் அவர்களே, இது கேள்விக்கான நேரம்.